வணக்கம். காற்றுமான நிறுவனங்களிடம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டியது ஏன் என்ற பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம். வீடு கட்டுவது என்பது தனி நபர் சார்ந்த விஷயமல்ல என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான வீடு கட்டுவதில் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட வேண்டியது இருக்கிறது. இதில் பெரும்பாலும் நமக்கு கட்டுமான நிறுவனங்கள் பணியாளர்கள் மட்டுமே கண்ணில் தெரிகின்றன. ஆனால் பிற நிலையில் பங்கேற்ற பலர் நம் கண்ணில் படுவதே இல்லை. புதிதாக சொத்து வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தும் போது முதலில் அதில் எந்த வகையிலும் நாம் நஷ்டப்படக்கூடாது என்று நினைப்போம். அதேபோன்று நமக்காக வீடு கட்டும் பணியை ஏற்று செயல்படுத்தும் நிறுவனமும் நஷ்டப்படக்கூடாது. உங்கள் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களும் நஷ்டப்படக்கூடாது என்று நினைக்க வேண்டும். இதில் கட்டுமான நிறுவனங்கள் பணியாளர்களால் நாம் ஏமாற்றப்படக்கூடாது என்று பலரும் நினைக்கின்றனர். அதே நேரத்தில் நாம் நம் எதிர்பார்ப்புகள் வாயிலாக அவர்களை நஷ்டமடைய விடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, உங்கள் வீட்டை கட்டும் பணியை சதுர அடிக்கு 2000 ரூபாய் விலையில் ஒருவர் ஏற்றிருப்பார். அவரிடம் அதற்குள் அடங்கும் வகையில் கூடுதல் வசதிகளை எதிர்பார்ப்பதால் பிரச்சனை இல்லை. ஆனால் சதுர அடி 3000 ரூபாய்க்கு கட்டும் திட்டத்தில் செய்து கொடுக்கப்படும் வசதிகளையும் நமக்கான கட்டுமான நிறுவனத்திடம் எதிர்பார்ப்பது சிக்கலை ஏற்படுத்தும். வீடு கட்டும் பணிகளை ஒவ்வொரு நிறுவனமும் தொழில் முறையில்தான் மேற்கொள்கிறது. இதில் லாபம் பார்க்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதே நேரத்தில் கொள்ளை லாபம் பார்க்க நினைக்கும் சிலரும் இத்தொழிலில் இருப்பது இயல்பு. இதில் எது நியாயமான லாபம் பார்க்கும் நிறுவனம், எது கொள்ளை லாபம் பார்க்கும் நிறுவனம் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். சில இடங்களில் நியாயமாக கட்டுமான பணிகளை முடித்து கொடுத்த கட்டுமான நிறுவனத்துக்கு கடைசி பங்கு தொகையை நிலுவை வைத்து அலைக்கழிப்பவர்கள் இருக்கின்றனர். இதுபோன்ற நபர்கள் போல வேண்டுமென்றே கட்டுமான பணிகளை கிளப்பில் போடும் நிறுவனங்களும் இருக்கின்றன. வீடு கட்டுவதில் முதலில் நாம் நியாயமாக நடந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். அதன் பின் கட்டுமான நிறுவனத்திடம் நியாயமான எதிர்பார்ப்புகளை முன்வைக்க வேண்டும். இதில் பரஸ்பரம் புரிந்துடன் உரிமையாளர்களும் கட்டுவாளர்களும் செயல்பட்டால் சச்சரவுகள் தவிர்க்கப்படும் என்கின்றனர் இத்துறையில் சிறப்பு வல்லுநர்கள். இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி. நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.